பிரசாந்த் வாய்ஸுங்க பின்னாடி. தளபதி நாளா மோகன் ஃபேன் தாங்க. கில்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் பிரசாந்த் வாய்ஸ்ங்க பின்னாடி. ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட், ஸ்பை. இன் ஷார்ட், he is the god of sats. தளபதி வயசான கிட்டப்பிலே அழகா இருக்காரு. இங்கே ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஒன்றும் டென்ஷன் ஆகாது. எனக்கு குழந்தைய நினைச்சுலாம் டென்ஷன் இல்லை, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். இப்பதான் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. அது காந்தின்னு பேரை வச்சுட்டு ட்ரிங்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரேம்ஜி எல்லா படத்துலயும் வச்சுக்கிறாரு. வெங்கட் பிரபு ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான என்ன? மருதமலை மாதிரியே கில்லி தேவனின் குலம் காக்கும் வேலை. செப்டம்பர் 5th ரிலீஸ். ஸோ ஃபைனலி நம்ம கோ ட்ரெய்லர் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பர்சனலி என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஆஹா ஓஹோ டே திருக்கி விட்டீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா தளபதியோடது அப்படின்னாலே எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃபைன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலனா ஓகே இட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே வெங்கட் பிரபு எடுத்து வச்சுருக்காரு, பார்ப்போம். ஒரே ஆக்ஷனாக இருக்குது. இந்த பக்கம் பிரபுதேவா, இந்த பக்கம் பிரசாந்த், அப்படியே போகுது. இதில் எனக்கு மெயின் ட்விஸ்ட்டே மோகன் தான். ஏன்னா எனக்கு வந்து கோட்டோட எந்த ஒரு பேக் எதுவுமே எனக்கு தெரில. நான் திடீர்னு என்னடா மோகன் இங்கடா இங்கே, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதில் வந்து எனக்கு ஓகே. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் வந்து ஸ்பார்க் அந்த சாங்கை பார்த்துட்டு எல்லாருமே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க தளபதியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் ஹோல் மூவியுமே அவரோட ரசிகர்கள் சொன்னனால நாங்கள் ஹோல் மூவியும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டிஏஜிங் வந்து ஃபுல்லாகவே மாற்றிருக்கோம், அதனால தான் வந்து ட்ரெய்லர் கூட லேட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு சஜஷன் வச்சு அதை அவங்க சேஞ்ச் பண்ணது நல்லது தான். ஸோ ஓவரால் நான் வந்து ஒரு 10 ஒரு 6 கொடுப்பேன். ஓகே ஓகே, ட்ரை பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ட்ரெய்லரை வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸோ மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.